தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லேப்டாப்போட டிஸ்பிளே எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதை தான் இப்போ நம்ம லைவாக மாற்றி காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி லேப்டாப்க்கு எப்படி டிஸ்பிளே மாற்றுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, அவர் கேட்ட மாடல் வந்து எனக்கு கிடைக்கல, வேறு மாடலுக்கு தான் மாற்றுறது கிடைச்சிச்சு. ஸோ அந்த மாடல்லையும் இந்த மாடல்லையும் ஒரே மாதிரி தான் மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறது அப்படின்றத வீடியோவை டீட்டெயிலாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாலு சைடு கார்னரில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே வந்து சின்ன ஸ்டார்ஸ் டைப் ஸ்க்ரூவை வச்சு கழட்டிடுங்க. கழட்டின பிறகு ஸ்க்ரூவை அப்படியே பின்னாடி திருப்பி போட்டிங்க அப்படின்னா, இந்த சைடு வந்து மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் தான் இப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, லேப்டாப்போட கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைனஸை வச்சு சின்னதாக இப்படி பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்படி ஓப்பன் ஆன பிறகு கையை வச்சு இப்படி ஃபுல்லாக எடுத்து விட்டுறோம். எடுத்து விட்ட பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே எப்படி எடுத்து விட்டோமோ அதே மாதிரி கீழே எடுத்து விடணும். கீழே எடுத்து விடுறதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக எப்படி போட்டோம் அப்படின்னா, வயர் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லேப்டாப்பை இப்படி பரட்டிட்டு எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இதில் அதே மாதிரி லேஸாக ஃபில் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு அப்படியே இந்த ஃப்ரேமை நம்ம துண்டாக எடுத்துட வேண்டியதுதான். எடுத்த பிறகு இதில் முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, டிஸ்பிளே வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிஸ்பிளே வராது, வரலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நாலு கார்னர்லேயும் ஸ்க்ரூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படியே இந்த ஸ்க்ரூ வந்து இப்போது தள்ளி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரூவை கழட்டினோடனே இதை மட்டும் இப்படி சாய்ச்சிட்டு மேலே இருக்க பேனலை மட்டும் நம்ம துண்டாக எடுத்துடலாம். துண்டாக எடுத்த பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து வெளியே போட்டிருக்க டிஸ்பிளே வைக்கிற கவர். இப்போ வர்ற மாடலில் இந்த மாதிரி கவர் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ டைரெக்டாக நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிக்கரை மட்டும் உரிச்சு விட்டுட்டு லேசாக கையை வச்சு இந்த பின்னை மட்டும் இப்படி எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க டேப்பு உரிச்சிட்டு அப்படியும் இதை மட்டும் லேசாக மேலே எடுத்திங்கன்னா வந்துடும். எடுத்தோடனே இதை மட்டும் எடுத்துகிட்டு டிஸ்பிளேவை அப்படியே நம்ம ஃபுல் செட்டாக உருகிட்டு நம்ம புது டிஸ்பிளே வந்து வைக்கணும். இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து 20-pin டிஸ்பிளே. ஒரு இப்போ வர்றதெல்லாம் 30-pin டிஸ்பிளே, 18-pin டிஸ்பிளே, 21-pin டிஸ்பிளே இந்த மாதிரி வருது. உங்கள் டிஸ்பிளேவோட மாடல் எது அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. மாடல் ஒன்றா இருந்தாலும் பின்னு வந்து வேரி ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோவை வந்து லேஸாக ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பின் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். அப்படியேவும் அந்த டிஸ்பிளே வச்சுட்டு இந்த பின்னை மட்டும் மாட்டிட்டு இந்த நாப்பை மாட்டிட்டு எப்பயும் போல் அவுட்ரு கவரை போட்டுட்டால் நம்மளுக்கு வந்து வேலை முடிச்சு. இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் கண்டிப்பாக வீடியோவாக எடுத்து போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடியும் மெயில் ஐடி இருக்கும். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு வீடியோவை எடுத்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.